அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான நாளிலும் கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். யாவரும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் தந்திருக்கிற வாய்ப்புக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். யாவரும் சேர்ந்து ஜெபித்து இந்த ஆராதனைக்குள்ளே கடந்து செல்வோம். எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிறங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளிலும் ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டிலே கர்த்தருக்கு தருகிற நல்ல வாய்ப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே, நாங்கள் யாவரும் இணைந்து உம்மை ஆராதிக்க உம்முடைய வார்த்தைகளை கேட்டு விடுவிக்கப்பட ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவரே, கர்த்தருக்கு தருகிற வாய்ப்புக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆண்டவரே, நாங்கள் பாடுகிற பாடல்கள், கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனைகள், ஜெபம் மற்றும் ஆண்டவரே வார்த்தைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் கிருபை உள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். யாவரும் சேர்ந்து சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. Never.
கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் உன்னதர், எங்களை ஆசீர்வதிக்கிறவர், எங்களை நடத்துகிறவர். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம் திருக்கரத்தால். ஹல்லேலூயா ஜீசஸ் ஹல்லேலூயா. அவர்களையும் கூட ஆசீர்வதித்தருளும். நொறுங்கி போன சூழ்நிலையிலே
ஏன் இவைகள் எனக்கு நேரிடுகிறது என்று கேள்வியோடு யாரேனும் இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருந்தால் அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு புதிய வாசலை திறந்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் கிருபை உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தைகள் ஜீவனாயும் ஆவியாயும் நம்மத்திலே கடந்து வரும் பொழுது அவைகளின் மூலமாக கர்த்தர் நமக்கு விடுதலை தர வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்போமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோனாவின் புத்தகத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்க போகிறோம். யோனாவினுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த வருடத்திலே நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியதான தேவ ஆலோசனைகள், தேவ நடத்துதல், ஒருவேளை வழி தெரியாமல் ஏன் இவைகள் என்னுடைய வாழ்க்கையிலே நேரிடுகிறது என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருந்தால் அவைகளிலே தேவன் பெரிய திட்டங்களை வெளிப்படுத்த போகிறார். யோனாவின் புஸ்தகம் 1:1-4 நாம் வாசிக்க கேட்போம். அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகும்படி அவர்களோடே தர்ஷீஷுக்கு போக கப்பல் ஏறினான். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். அதனால் கடலிலே கப்பல் உடையுமென்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. யோனாவை பொறுத்த அளவிற்கு அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். அவருடைய வாழ்க்கையிலே தேவனுடைய அழைப்பு இருந்தது, தேவனுடைய திட்டம் இருந்தது. தேவன் ஒரு பெரிய நோக்கத்தோடு யோனாவை தெரிந்து கொண்டிருந்தார். ஆனால் யோனாவுக்கோ அது தெரியவில்லை. தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள், தேவனுடைய நோக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதற்கு அதை அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் எந்த சூழ்நிலையிலே இப்பொழுது காணப்பட்டாலும் அந்த சூழ்நிலை நீங்கள் இருக்க வேண்டிய இடம்தானா என்கிறதை இந்த வார்த்தைகளின் மூலமாக நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். யோனா ஒரு தீர்க்கதரிசி, தேவனுடைய சத்தத்தை கேட்கிற ஒரு மனுஷன், தேவனோடு பேசுகிறவன். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு. அப்படியானால் தாயின் கருவிலிருந்து பெற்றோர் இவனை பெற்றெடுத்த பொழுது தேவன் இவரோடு பேசுவதற்கு விரும்பின தேவனாய் இருக்கிறார். தாயின் கருவிலிருந்து இவரை தெரிந்தெடுத்த தேவன் இவரோடு பேசுகிறார். நீ பிரசங்கி என்று சொல்லுகிறார். மாத்திரமல்ல, நீ விரோதமாய் பிரசங்கிக்க வேண்டும் என்றும் சொல்லுகிறார். நினிவேயில் உள்ள ஜனங்களுடைய பாவம் பெரிதாக இருக்கிறது, ஆகவே நீ அவர்களுக்கு விரோதமாக பிரசங்கிக்க வேண்டும். விரோதமாய் பிரசங்கிக்க, இவர் பிரசங்கியார், தீர்க்கதரிசி, தேவனோடு பேசுகிறவர், ஆண்டவரிடத்திலே என்ன காரியம் என்றாலும் கேட்டு பெற்றுக்கொள்ளுகிற மனுஷன் என்பதனால்தான் தேவன் பேசினது உடனடியாக அவருக்கு புரிகிறது. ஆனாலும் அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி. எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த திட்டங்கள், நோக்கங்கள், தரிசனங்கள், அவருடைய வழி நடத்துதலை விட்டு விலகி நாம் செல்ல ஆரம்பிக்கிறோமோ அந்த இடத்திலே ஒரு பெரிய பிரச்சனை காத்திருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, யோனா அழைக்கப்பட்ட நேரத்திலே ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் கூறு என்று சொல்லி இருந்தால் ஒருவேளை யோனா சென்றிருப்பார். ஆனால் யோனாவிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், விரோதமாக பிரசங்கிக்க வேண்டும் என்று சொன்ன உடனே இவருக்கு ஒரு பயம் வருகிறது. இவர் உண்மையாக சொல்ல போனால் ஒரு பயந்தாங்கொள்ளி. தேவனுடைய திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்தப்படும் பொழுது, ஆண்டவரே, இவ்வளவு பெரிய திட்டத்துக்கு நான் பாத்திரன் அல்ல, நான் தகுதியானவன் அல்ல, ஆண்டவர் வேறு யாரை ஆகிய சொல்லும். ஆண்டவரே, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்ற முற்பிதாக்கள் வணங்கின தெய்வத்தினுடையதான வல்லமை, அதை உணர்ந்ததான மோசே தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் பெரிய தேவன் என்பது தெரியும். முற்பிதாக்களின் தேவன் என்பது தெரிந்தாலும் மோசே சொல்லுகிறார்,
ஆண்டவரே, நான் வாக்கு வல்லவன் அல்ல, வேறு யாரையாகிலும் அனுப்பும் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, வேறு யாரையாகிலும் அனுப்பும் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் வேறு யாரையாகிலும் அனுப்பிவிடவில்லை. அவரை ஆண்டவர் பலப்படுத்துகிறார். அவரை பயன்படுத்துவதற்கு தேவையான ஆள் சகாயங்களை கூட தருகிறார். ஆனால் மோசேயை தான் ஆண்டவர் முன்னிலைப்படுத்துகிறார். தேவ திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படும் பொழுது நம்முடைய தகுதிக்கு மிஞ்சி, நம்முடைய பலத்துக்கு மிஞ்சி, நம்முடைய யோசனைகளுக்கு மிஞ்சி, நம்முடைய கையில் இருக்கிற பணத்துக்கு மிஞ்சி காணப்பட்டாலும் கூட, தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையிலே தேவ நோக்கங்கள் நிறைவேற வேண்டுமானால் உங்களுடைய பலனோ, உங்களுடைய பணமோ, உங்களுடைய பிரயாசமோ, முயற்சியோ தேவையில்லை. தேவன் அதற்கான எல்லா கிருபைகளையும் தந்தருளுவார். தேவ திட்டத்திற்கு நாம் கோஆப்ரேட் பண்ணால் போதும், ஒத்துழைத்தால் போதும். ஸ்தோத்திரம். ஒருவேளை தேவ திட்டத்துக்கு விரோதமாக நாம் செய்தால் ஆண்டவர் என்ன செய்வார், செய்ய வாய்ப்பு இருக்கிறது என்றால் ரெண்டு காரியங்களை ஆண்டவர் செய்ய வாய்ப்பு இருக்கிறது. முதலாவது, ஆண்டவர் பேசுகிறார், அப்பொழுது நாம் செவி கொடுக்காமல் இருந்து விடுகிறோம். ஆலயத்துக்கு போங்கள், வாங்கள் என்று சொன்னாலும் பரவாயில்ல, பிறகு பார்க்கலாம். ஆண்டவரிடத்தில் ஜெபியுங்கள் என்று சொன்னால் காலம் இருக்கிறது, பார்த்துக் கொள்ளலாம். சர்ச்சுக்கு வாங்க, உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் அதற்குரிய நேரம் வரட்டும் என்று காத்திருக்கலாம். ஆனால் அதற்கு பிற்பாடு அப்படி நாம் கீழ்ப்படியாமல் போகும்போது, தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது இரண்டாவது காரியம், அங்கே ஒரு பெரிய பிரச்சனை வருகிறது. ஒருவேளை அந்த பிரச்சனைக்கு முன்பாக ஒரு கொந்தளிப்பு வர வாய்ப்பு இருக்கிறது. அந்த கொந்தளிப்பின் நேரம் தான் இந்த யோனாவின் புஸ்தகத்திலே 4 வாசிக்கிறோம். பெரும் காற்று அங்கே வருகிறது, தேவனால் வரவிடப்பட்ட பெருங்காற்று. அந்த பெருங்காற்று வந்தவுடனே குடும்பம், வீடு, தொழில் இவைகள் அலசடிப்பட ஆரம்பிக்கிறது. என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. What should I do to escape from this situation? இந்த இடத்திலிருந்து நான் விடுதலை பெற நான் என்ன செய்ய வேண்டும் என்று அங்கலாய்ப்போடு கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, அந்த பெருங்காற்றை அனுமதித்த தேவன், அதை உங்கள் வாழ்க்கையிலே வீச செய்த தேவன், உங்களை அழிப்பதற்காக அல்ல, உங்களை கட்டி எழுப்புவதற்காகவும், அவருடைய திட்டத்துக்குள்ளே உங்களை கொண்டு வருவதற்காகவும், தேவனுடைய மகாபெரிய திட்டத்தில் நீங்கள் பெரிய ஒரு பங்கு வகிக்க வேண்டும் என்பதற்காகவும் அந்த பெருங்காற்று உங்கள் வாழ்க்கையில் வீசுகிறது. அதற்கும் கீழ்ப்படியாமல், ஆண்டவருடைய சத்தத்தை கேளாமல் இருந்த யோனாவுக்கு உண்டான காரியம்தான் 2:1-2 வாசிக்க கேட்போம். அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார், நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். பாருங்கள், இந்த இடத்திலே யோனா மீனின் வயிற்றிலிருந்து விண்ணப்பம் பண்ணுகிறார். அங்க என்ன நடக்கிறது, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம்தான். அந்த பெருங்காற்று கப்பல் உடையும் என்கிற நிலைமைக்கு மாறி புயலாக மாறுகிற உடனே யோனா சொல்லுகிறார், இது என்னால் உண்டானதுதான். தேவன் என்னுடைய வாழ்க்கையில பெரிய திட்டத்தை கொடுத்திருந்தார். ஆனால் நான் அதை செயல்படுத்தாமல் போனபடினால் ஏற்பட்ட இந்த பாதிப்பு இன்றைக்கு இப்படி பெருங்காற்றாக எல்லோரையும் அலைக்கழிக்கிறது. ஆகவே என்னை தூக்கி சமுத்திரத்தில் போட்டு விடுங்கள். அர்த்தம் என்ன? நான் தேவனுக்கு என்னை ஒப்பு கொடுத்து விடுகிறேன், இனி போராட மாட்டேன், என்னுடைய வாழ்க்கை இனி இயேசுவுக்கு சொந்தம், இனி நான் என்னுடைய சுய இஷ்டத்தின்படி நடக்க மாட்டேன் என்று சொல்லி அந்த யோனா கப்பலில் இருந்து கடலிலே போடப்பட்ட பொழுது தேவன் ஒரு பெரிய திட்டத்தோடு ஒரு பெரிய மீனுக்கு கட்டளையிட்டிருந்தார். தேவ பிள்ளையே, நம்மை அழிக்கும்படியான பெருங்காற்றுக்குள்ளும் தேவ திட்டத்தினுடையதான, தேவன் நம்மேல் வைத்திருக்கிற பெரிய நோக்கத்துக்குரியதான வாசல் திறந்திருக்கும். தேவன் நம்மை அழிப்பதற்காக அல்ல, கைப்பிடித்து நடத்த வல்லவராக இருக்கிறார். யோனா உடனடியாக மீனின் வயிற்றுக்குள்ளே போகிறார். 3 நாட்கள் ராப்பகல்
மீனின் வயிற்றுக்குள்ள இருந்து அங்கிருந்து தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். அங்கிருந்து விண்ணப்பம் பண்ணி வெளியே வரக்கூடிய அளவிற்கு ஆண்டவர் அந்த மீனின் வயிற்றுக்குள்ளும் ஒரு கிருபையை கொடுத்திருந்தார். தேவ பிள்ளையே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை, அவர் சொல்லுகிறார், கடற்பாசியனை சுற்றி கொண்டதென்றெல்லாம் சொல்லி ஜெபிக்கிறார். தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே எந்த பிரச்சனைகள் நம்முடைய காலை சுற்றி இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையிலே அழித்து போடக்கூடிய அளவிற்கு எழும்பி இருந்தாலும், அதன் மத்தியிலும் பெரும் பாதைகளை திறக்கக்கூடிய வல்லமை உள்ள தேவன், நம்முடைய தேவன், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறார், நம்மை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறார். ஸ்தோத்திரம். சோசியல் மீடியாக்களிலே அநேக ஃபாலோ பண்ணுகிறவர்கள் இருப்பார்கள், என்ன செய்தாலும் பார்ப்பார்கள். நடு இரவு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டாலும் உடனே அங்கே ஒரு 10 பேர் விழித்திருந்து பார்க்கிறார்கள். ஸ்தோத்திரம். ஒரு மனுஷனே உங்களை ஃபாலோ பண்ணினால், தேவாதி தேவன் அவர் பெரிய திட்டத்தோடு எப்படி உங்களை தொடராமல் இருப்பார்? என் மகனே, என் மகளே, உனக்கான பெரிய திட்டத்தை உன் வாழ்க்கையிலே வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் பின்தொடர்ந்து வருகிறார். இந்த யோனாவை பாருங்கள், அவர் நினிவேக்கு மறுபடியும் செல்லுகிறார். அங்கே போய் அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். இன்னும் 40 நாட்கள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும், அழிக்கப்பட்டு போகும் என்று சொன்னவுடனே அந்த ஊழியத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவதற்கு தேவ திட்டத்தை அவர் கொடுத்திருந்தபடியினால் அங்கே எதிர்ப்பு அல்ல, அங்கே சாதகமான காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. தேவ பிள்ளையே, தேவன் நம்மை ஒரு காரியத்துக்கு அழைத்து சென்றால், அந்த இடத்தின் எதிர்ப்புகளாய் இருந்தாலும், அந்த இடத்தின் சூழ்நிலை மாற்றங்களாய் இருந்தாலும், அது எல்லாவற்றையும் ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்வார். இந்த ஊழியத்துக்கு ஆண்டவர் எங்களை கொண்டு வந்த நேரத்திலே யார் எங்களுக்கு உதவி செய்ய போகிறார் என்று யோசித்த நேரங்கள், நிமிடங்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் நான் சொல்லுகிறேன், என் தேவாதி தேவன் ஒரு நொடி கூட எங்களை கைவிட்டதே இல்லை. கஷ்டங்கள் வராமல் இல்லை, வேதனைகள் வராமல் இல்லை, நெருக்கடிகள் வராமல் இல்லை, ஆனால் அவைகள் எங்களை அழிப்பதற்காக அல்ல, சரியான வழியிலே எங்களை திருத்தி நடத்துவதற்காக வந்ததே ஒழிய ஆண்டவர் எங்களை அழிக்கவே இல்லை. தெய்வ பிள்ளையே, இந்த யோனாவுக்கு அடுத்ததாக ஒரு பெரிய வித்தியாசமான எண்ணம் வருகிறது. ஆண்டவர் இவருடைய ஜபத்தை கேட்டு ஒரு பெரிய மாற்றத்தை அந்த நினிவே மக்களுக்கு கொடுத்து விட்டார். அந்த நினிவையின் மக்கள் எல்லோரும் கதறி அழுகிறார்கள். ஆண்டவர் அவர்களுடைய ஜபத்தையும் கேட்டார். உடனடியாக இவருக்கு ஒரு பொறாமை வருகிறது. ஆண்டவர் எப்படி என்னுடைய ஜபத்தை கேட்டதை போல அவர்களுடைய ஜபத்தை எப்படி கேட்கலாம்? தேவ பிள்ளையே, ஆண்டவர் எல்லோரையும் ஆசீர்வதிக்கிற தேவன். உங்களை கொண்டு ஆண்டவர் செய்ய நினைத்தது ஒருவேளை மாறுதலாய் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் அதன் மூலமாக ஆண்டவர் உங்களை கைவிட்டு விட்டார் என்று பொருள் அல்ல, அதற்கும் மேலாக உங்களை நடத்தப் போகிறார் என்றுதான் பொருள். பாருங்கள், இந்த நினிவையினுடைய லட்சக்கணக்கான ஜனங்கள் விடுதலை பெறுவதற்கு யோனாவை ஆண்டவர் பயன்படுத்தினார். இந்த யோனா அவர்களுடைய அழிவுக்கு அல்ல, அவர்களுடைய மீட்பிற்கு இரட்சகனாக ஆண்டவர் அவனை மாற்றினார். தேவ திட்டமும் உங்களுடைய ஒத்துழைப்பும் இணையும் பொழுது வரலாற்றினுடைய பக்கங்களிலே பெரிய காரியங்களை சாதிக்கிறவர்களாக மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையினுடைய ஒரு அர்த்தத்தை நீங்கள் உணர்ந்தவர்களாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவ பிள்ளையே, நம்மை கொண்டு அநேக ஜனங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவர் திட்டம் வைத்திருக்க, அந்த திட்டத்துக்கு விரோதமாகவோ அல்லது அந்த திட்டத்துக்கு ஸ்தோத்திரம் எதிர்ப்பு தெரிவித்தோ அல்லது அந்த திட்டம் வேண்டாம், என்னால் முடியாது என்று சொல்லியோ நாம் ஓட வேண்டாம். அவர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் உங்களை அழைக்கிறார் என்றால், எத்தனையோ முறை நாங்கள் கூப்பிடுகிறோம், வாருங்கள், நீங்கள் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் வாருங்கள், ஏன் இன்னும் அந்த வேதனையையும் வியாதியையும் பிசாசுனுடைய போராட்டங்களையும் நீங்கள் சுமந்து கொண்டிருக்க வேண்டும்? Why should you carry all those burdens in your life? உங்கள் வாழ்க்கையில் ஏன் அவ்வளவு காரியத்தை சுமந்து கொண்டிருக்க, வாருங்கள். இயேசு சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். அந்த இன்விடேஷன் ஒரு பெரிய ஒரு வரலாற்று மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்துகிற அந்த அழைப்பு, அதற்கு நீங்கள் செவி கொடுத்து வந்தீர்களானால்
இயேசுவின் இடத்தில் வந்தீர்களானால் நிச்சயமாகவே ஆண்டவர் பெரிய ஒரு மாற்றத்தை கொடுப்பார், ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார், ஒரு பெரிய விடுதலையை கொடுப்பார். நீங்கள் சொல்லலாம், பல ஆண்டுகள் நான் இப்படிப்பட்ட வேதனைக்குள்ளே காணப்படுகிறேன், தேவ சித்தத்துக்கு விரோதமாய் செயல்பட்டு விட்டேன், ஆகவே என்னுடைய வாழ்க்கையிலே வேதனைகள் காணப்படுகிறது என்று சொல்லலாம். தெய்வ பிள்ளையே, பரவாயில்லை, இன்றைக்கு அந்த திட்டத்தை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தின திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் மறுபடியும் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். நீங்கள் ஒப்புக்கொடுங்கள், அவ்வளவுதான். Just obey under the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் அப்படியே ஒப்புக்கொடுங்கள். ஆமேன் என்று சொல்லி, ஆண்டவரே நீ சொன்னதை நான் செய்ய ஆயத்தம் என்று சொல்லி பாருங்கள். தேவ சமாதானம் உங்களை நிரப்ப ஆரம்பிக்கும். உங்களை பாதித்துக் கொண்டிருக்கிற பிசாசினுடைய கிரியைகள், மாந்திரிக கட்டுகள் மாத்திரமல்ல, மனுஷனுடைய வன்கண்கள், பொறாமைகள், எரிச்சல்கள் மாத்திரமல்ல, உங்கள் வியாதிகள், உங்கள் வேதனைகள், குடும்ப சமாதான மின்மைகள் எல்லாம் உங்களை விட்டு வெளியேறிவிடும். ஆமேன் என்று சொல்லுங்கள் போதும். ஆண்டவரே நீ சொன்னதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். என்னுடைய தகுதிக்கு மிஞ்சினதா இருக்கலாம், என்னுடைய திறமைக்கு மிஞ்சினதா இருக்கலாம், என்னுடைய பலத்துக்கு மிஞ்சினது, அல்லது என்னுடைய பொருளாதாரத்துக்கு மிஞ்சினது, அல்லது என்னுடைய ஆவிக்குரிய நிலைக்கு மிஞ்சின காரியமா இருக்கலாம். Whatever it may be, ஆண்டவரே நீர் என்னை அழைக்கிறீர், நான் என்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுங்கள். நிச்சயமாக இந்த வார்த்தைகளை கேட்டு முடித்து நாம் ஜெபிக்கிற நேரத்திலேயே உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை ஆண்டவர் கற்பிப்பார். உங்கள் மூலமாய் அநேக லட்ச லட்சக்கணக்கான ஜனங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஒரே ஒரு வாழ்க்கை, இந்த ஒரு வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். அர்ப்பணிக்கும் பொழுதே இந்த வாழ்க்கையினுடைய பலன்களை சந்ததி சந்ததியாக நாம் அறுவடை செய்வோம். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்திலும் ஆண்டவர் எம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் யாவரும் சேர்ந்து ஜெபிக்க, உம்முடைய வார்த்தைகளை கேட்க கர்த்தர் கிருபை தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த வேளையிலும் இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும். யோனாவை போல தகுதியை ஆண்டவரே நினைத்து, அப்பா திறமையை நினைத்து, எதிர்ப்புகளை கண்டு பயந்து உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய திட்டத்திற்குள்ளே வராமல் இருந்தால், நீ உம்முடைய பிள்ளைகளுக்கு சொன்ன வார்த்தைகளை கேட்டு அதை அங்கீகரிக்காமல் அதை விட்டு ஓடின நிலைமைகள் இருந்தால், இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், விடுதலை தாரும், பெரிய காரியங்களை செய்யும், அற்புதங்களை உம்முடைய பிள்ளைகள் காணட்டும். ஆண்டவரே இந்த நாட்களிலும் உம்முடைய பிள்ளைகள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய், இந்த வருஷத்தின் வாக்கு தத்தம் ஆகிய எங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாதென்று மத்தேயு 5:14 நீர் சொன்ன வார்த்தை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை மூலமாய் அநேகருக்கு நிறைவேறட்டும். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதாக. உம்முடைய நாமத்திற்கு துதி கன மகிமையை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் கிருபை உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் கேட்ட வார்த்தையின்படி நீங்கள் கர்த்தருக்கு ஒப்புக்கொடுங்கள். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். நீங்கள் வாருங்கள், உங்களுக்காக ஜெபிக்க வேண்டிய எந்த காரியமானாலும் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையாயிருந்தால் வாருங்கள், கர்த்தர் அற்புதம் செய்கிறார். பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக் கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ.